இனி மின்சாரத்தை துண்டித்தாலும் கவலை இல்லை, இதோ மாற்று வழி. கோவிட் தொற்று விரைவில் முடிவுக்கு வரும், நிபுணர் ஒருவரின் தகவல். உலக சந்தையில் நிலக்கரி விலை உயர்வு, நுரைச்சோலை அனல் மின் நிலையத்திலும் உற்பத்தி பாதிக்கலாம். இலங்கையில் தனியார் பேருந்துகளில் வரவுள்ள புதிய மாற்றம். இலங்கையில் ஆதிக்கம் செலுத்தும் மற்றொரு கொடிய நோய் எச்சரிக்கை. கடலக்கடியில் வெடித்து சிதறும் எரிமலை, தென் பசிபிக் பிராந்தியத்தில் சுனாமி பதற்றம். இலங்கையில் பெரும் கொடூரம், மனைவி மாமியாருக்கு வாழ்வெட்டு, தீயில் எரிந்த நபர். நாட்டில் ஒவ்வொரு நாளும் எப்போது மின்சாரம் தடை ஏற்படும் என கூற முடியாத நிலை உருவாகியுள்ளது. நாள்தோறும் மின்சார தடை தொடர்பாக அவ்வப்போது மின்சார சபையினால் வழங்கப்படும் அறிவுறுத்தல்களை மக்கள் அவதானத்துடன் கேட்டு வருகின்றனர். இந்த மின்சார நெருக்கடியை போக்கிக் கொள்வதற்கு அரசாங்கத்திற்கு மாத்திரமல்ல பொதுமக்களுக்கும் பொறுப்பு இருக்கின்றது. இந்த பொறுப்பை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது? இதோ நடைமுறையில் இருக்கும் எனின் பொதுமக்களை உரிய வகையில் சென்று சேராத தகவல்கள் உங்களுக்காக. சர்வதேச அளவில் கோவிட் தொற்று விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அறிவியல் நிபுணர் ஒருவர் தெரிவித்துள்ளார். வாஷிங்டன் நோய் எதிர்ப்பு மற்றும் நுண்ணுயிரியல் துறை அறிவியல் இயக்குநர் வைத்திய கலாநிதி குதுப் மஹ்மூத் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். கோவிட் ஒரு தனித்தன்மை வாய்ந்த வைரஸ் ஆகும். எனவேதான் அது மிக அதிக மாறுதல்களை கொண்டுள்ளது. இந்த நிலையில் கோவிட் தொற்று நோய் விரைவில் முடிவுக்கு வரும். இந்த ஆண்டில் நோய் தொற்று நோயிலிருந்து மிக விரைவில் வெளியாக முடியும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். எனவே அதன் பரவலை கட்டுப்படுத்த மூன்றாம் தடுப்பூசியான பூஸ்டர் தடுப்பூசியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் குறித்த வைத்தியர் தெரிவித்துள்ளார். நுரச்சோலை அனல் மின் நிலையத்திற்கு நிலக்கரியை பெற்றுக்கொள்ள டொலர் இல்லாத பிரச்சினைக்கு மேலதிகமாக தற்போது மற்றொரு உலக அளவிலான நெருக்கடி உருவாகியுள்ளது. உலக சந்தையில் நிலக்கரியின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளமையே இதற்கு காரணம். உலகில் முன்னணி நிலக்கரி ஏற்றுமதி நாடான இந்தோனேசியா தனது ஏற்றுமதியை கடுமையாக குறைத்திருப்பது விலை அதிகரிக்க காரணமாக அமைந்துள்ளது. இலங்கையில் தனியார் பேருந்துகளில் கட்டணம் செலுத்தும் நவீன முறைமை ஒன்று அறிமுகப்படுத்துவதற்கான திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். மேலும் கையடக்க தொலைபேசியினூடாக கியூஆர் குறியீட்டை நடைமுறைப்படுத்தி புதிய தொழில்நுட்பத்தினூடாக கட்டணம் செலுத்தும் திட்டத்தை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அட்டை முறைமை மற்றும் கியூஆர் குறியீடு எதிர்வரும் 24ஆம் தேதி முதல் புதிய தொழில்நுட்பத்தினூடாக கட்டணம் செலுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து உரிய அதிகாரிகளுடன் கலந்துரையாட எதிர்பார்த்துள்ளது. விரைவில் அதற்கான அனுமதியை பெற்றுக் கொள்ளவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் 163 இலக்க பேருந்து மார்க்கமான தேஹிவளை பத்ரமுல்லை மார்க்கத்தில் பயணிக்கும் ஒரு பேருந்தில் இதனை முதல்கட்டமாக நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த மாத இறுதியில் முட்கொடுப்படவு அட்டை முறையில் கட்டணங்களை செலுத்தும் முறை ஆரம்பிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் புதிதாக 160 பேருக்கு ஒமிக்ரான் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. டெல்டா மாறுபாட்டை விட இலங்கையில் ஆதிக்கம் செலுத்தும் மாறுபாடாக ஒமிக்ரான் பிரிவு மாறி வருவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். BA1, BA2 மற்றும் BA3 ஆகிய ஒமிக்ரானின் மூன்று துணை பரம்பரைகளை கொண்ட வைரசுகள் உலகில் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 2 இலங்கையில் கண்டறியப்பட்டுள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு மற்றும் மூலக்கூற்று மருத்துவத்துறையின் பணிப்பாளர் வைத்தியர் சாந்தி மஜீவந்திரா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ள அவர், இலங்கையில் அடையாளம் காணப்பட்ட 160 ஒமிக்ரான் வழக்குகளில் 139 BA1 துணை வம்சாவளியைச் சேர்ந்தவை என்றும் 27 வழக்குகள் BA2க்கு சொந்தமானவை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். பசிபிக் பிராந்தியத்தில் கடலோர பகுதிகளை சுனாமி தாக்கும் அபாயம் நீங்கியுள்ளதாக கண்காணிப்பு அமைப்பான பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் எதிர்ப்பு கூறியுள்ளது. சுனாமி அச்சுறுத்தல் குறைந்துவிட்ட போதிலும் கடலோர பகுதிகள் வலுவான அல்லது அசாதாரண நீரோட்டங்கள் ஏற்படுவது குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தென் பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள ரொங்காவில் கடலுக்கடியில் உள்ள எரிமலை வெடிக்கும் நிலையில் சுனாமி ஏற்படலாம் என அமெரிக்காவும் ஜப்பானும் எச்சரிக்கை விடுத்திருந்தனர். குறிப்பாக கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு நகருமாறு அந்த நாடுகள் அறிவுறுத்தியிருந்தன. குறிப்பாக ஜப்பானின் தென் பிராந்தியத்தை 1.2 மீட்டர் உயரமான கடலலை தாக்கியுள்ள அதேவேளை இந்த அலையானது 3 மீட்டர் வரை உயரக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது.
பாரிய சுனாமியால் பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக அமெரிக்காவும் கூறியுள்ளது. ஏற்கனவே ரோங்காவை 1 மீட்டருக்கும் அதிக உயரமுடைய சுனாமி தாக்கியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மனைவி மற்றும் மாமியாருடன் ஏற்பட்ட பிரச்சனையில் அவர்களை வாளால் வெட்டிவிட்டு குறித்த நபர் தீயில் எரியுண்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலியை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்தில் 4 பிள்ளைகளின் தந்தை ஒருவரே இவ்வாறு தீயில் எரியுண்டு உயிரிழந்துள்ளதாக மொனராகலே மககள்ளு கொல்ல காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தீ காயங்களுடன் மொனராகலே வைத்தியசாலையில் நேற்றிரவு அனுமதிக்கப்பட்ட இந்த நபர் இன்று காலை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 38 வயதான MWG ஞானஸ்ரீ லக்ஷ்மண் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மேலும் வாள்வெட்டு தாக்குதலுக்குள்ளான மனைவி மற்றும் மாமியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களின் நிலைமைகள் கவலைக்கிடமாக இல்லை என காவல்துறையினர் தெரிவித்தனர். இனி மின்சாரத்தை துண்டித்தாலும் கவலை இல்லை, இதோ மாற்று வழி. கோவிட் தொற்று விரைவில் முடிவுக்கு வரும், நிபுணர் ஒருவரின் தகவல். உலக சந்தையில் நிலக்கரி விலை உயர்வு, நுரைச்சோலை அனல் மின் நிலையத்திலும் உற்பத்தி பாதிக்கலாம். இலங்கையில் தனியார் பேருந்துகளில் வரவுள்ள புதிய மாற்றம். இலங்கையில் ஆதிக்கம் செலுத்தும் மற்றொரு கொடிய நோய் எச்சரிக்கை. கடலக்கடியில் வெடித்து சிதறும் எரிமலை, தென் பசிபிக் பிராந்தியத்தில் சுனாமி பதற்றம். இலங்கையில் பெரும் கொடூரம், மனைவி மாமியாருக்கு வாள்வெட்டு, தீயில் எரிந்த நபர்.